ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளாஸ்டிக் பைப்பில் ஒரு ஃப்ளூட் மேக் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் தேவையான பொருட்கள்: ஸ்கேல் மெஷர் பண்ணுறதுக்கு, அப்புறம் பென், அதுக்கப்புறம் ஃப்ளூட் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் பைப், அதுக்கப்புறம் உள்ள பசை வந்து சைக்கிள் பஞ்சர் ஆனால் அது ஒட்டுறதுக்குள்ள பசை, அது ஃபெஃபிகால் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர், அதுக்கப்புறம் ஒரு விளக்கு. ஃப்ளூட்டில் என்னென்ன இடத்துலலாம் ஹோல்ஸ் போடணுங்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. நான் வச்சுருக்கிற பிளாஸ்டிக் பைப்போட டோட்டல் லென்த்து வந்து 30 சென்டிமீட்டர்ஸ். ஃப்ளூட்டில் வந்து ப்ளோயிங் பாயிண்ட்டு தான் 0% எடுத்துக்கணும். அந்த ப்ளோயிங் பாயிண்ட்டு வந்து ஃப்ளூட்டில் ஸ்டார்டிங்கிலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஹோல் போடணும். இந்த ஃப்ளூட்டில் நான் 3 சென்டிமீட்டர்ஸ் கேப் விட்டுருக்கேன். ப்ளோயிங் பாயிண்ட்டை தான் 0% எடுத்துக்கணும். அந்த ஃப்ளூட்டோட எண்டிங் பாயிண்ட்டு தான் 100%. நான் வச்சுருக்கிற ஃப்ளூட்டில் 0 to 100% 27 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அதை 43, 50, 58, 68, 73, 83 இந்தந்த பர்சன்டேஜில் மெஷர்மெண்ட் பண்ணி கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 43க்கு 11.6, 50க்கு 13.5 சென்டிமீட்டர்ஸ், அப்படி மீதி உள்ள 4 ஹோல்ஸுக்கும் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளூட்டும் அந்த ஸ்கேலும் எடுத்திருக்கேன் ஒரு லாங் லைன் போடுறதுக்காக. அப்போ தான் அந்த ஹோல்ஸ்லாம் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக மிஸ் ஆகாமல் ஒரே லைனாக போடணும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் கேப்பில் ப்ளோயிங் பாயிண்ட்டுக்காக ஒரு மார்க். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இல்லாமல் அந்த ப்ளோயிங் பாயிண்ட்லேருந்து அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்ஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் 11.6, அதை வந்து ப்ளோயிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 11.6, அதுக்கப்புறம் செகண்ட் ஹோலுக்குள்ள மெஷர்மெண்ட்டு. இப்படியே எல்லா ஹோல்ஸுக்கும் மெஷர்மெண்ட் படி மார்க் பண்ணிடணும். ப்ளோயிங் ஹோலையும் சேர்த்து மொத்தம் 6 ஹோல்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவரை ஹீட் பண்ணுறதுக்காக இது. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருக்கேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர் அப்படியே விளக்கில் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணணும். மொதல் ப்ளோயிங் ஹோல் போடணும். அந்த ப்ளோயிங் ஹோல் வந்து மற்ற ஹோல்ஸை விட வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஹீட்டு குறைஞ்சிட்டுனா மறுபடியும் விளக்கில் வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோல் போடணும். நம்ம ஃபஸ்ட் ப்ளோயிங் ஹோல் போட்டாச்சு. இதை இனிமேல் நம்ம கடைசி ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளோயிங் ஹோலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஹோல் போட போகிறோம். இருக்கிறதுலே பெரிய ஹோல் வந்து ப்ளோயிங் ஹோலாக தான் இருக்கணும். அடுத்த செகண்ட் ஹோல் போடுறோம்.
ஹோல்ஸ் போடும்போது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதேமாரி எல்லா ஹோல்ஸுமே போட்டுடணும். எல்லா ஹோல்ஸும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லா ஹோல்ஸையும் போட்டாச்சு. இதில் இன்னும் அந்த எட்ஜஸை மட்டும் நம்ம ஸ்மூதன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளாஸ்டிக் பீசஸ்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போது அந்த இதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணிக்கணும். ரவுண்ட் ஷேப்பாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி எல்லா ஹோல்ஸுமே ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பைப்புக்குள்ளே எதுவும் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்தாலும் அதை எடுக்கிற மாதிரி உள்ளே ஏதாவது திங்ஸை வச்சு அதெல்லாம் எடுத்துருங்க. சாண்ட் பேப்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன். சாண்ட் பேப்பரை வச்சு எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம்.